الحمد لله الذي أنعم علينا بنعم كثيرة لا تحصى والصلاة والسلام على محمد رسوله الذي أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا وعلى آله وأصحابه وأتباعه ومن تبعه بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي نفسي أولا بتقوى الله فاتقوا الله فقد قال الله تعالى في القرآن الكريم قد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح من زكاها وقد خاب من دساها صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم ألا إن في الجسد مضغة فإذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله ألا وهي القلب رواه البخاري ومسلم எல்லா புகழும் ஜீவராசிகள் அனைத்தையும் படைத்து பராமரிக்கும் ஏர்வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதாகும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் ஷாதிரன் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை துறந்தவர்கள் துயர்ந்தவர்கள் கியாமத்து நாள் வரை யாரெல்லாம் பின்பற்றி அடக்கியிருக்கின்றார்களோ அவர்கள் அனைவர்கள் உண்டாவதாகும். புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுவின் இல்லமாகிய பள்ளியிலே ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹடியார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எவற்றையெல்லாம் இருக்கின்றானோ அவற்றை சம்பூர்ணமான முறையில் எடுத்துடக்கும்படி, அவன் இவற்றை விட்டு எல்லாமே விலக்கி இருக்கின்றானோ அவற்றை மட்டும் சம்பூர்ணமான முறையில் விலகி நடக்கும்படியும் முதலில் அடியா இருக்கும் அப்பா உங்களுக்கும் வசியத்து செய்ய ஒன்றே மத்தப்பல்லா. அல்லாஹு தஆலா எங்களுக்கு பல கோடி எண்ணத்துக்களை தந்திருக்கிறார். அதிலே எங்களுடைய உடம்பை தந்து, உடம்பிலே உறுப்புகளை தந்து, அதிலே உயிரை தந்திருக்கிறார். இந்த உறுப்புகளிலேயே மிகவுமே பெறுமதியான சரியத்தினுடைய அடிப்படையை சுமங்கக்கூடிய உறுப்பு தான் உள்ளம், அல் கல். இது சுத்தமாகிறது, அசுத்தமாகிறது, இது சிறப்பாகிறது, தாழ்வடைகிறது, இது பிரகாசமாகிறது அல்லது கலங்கமடைந்து கருப்பாகிறது. மனிதன் தன்னுடைய ஆடையை பற்றி சிந்திக்கிறார், தன்னுடைய உடல் சுத்தத்தை பற்றி சிந்திக்கிறார், அதை விட மேலாக மனிதன் தன்னுடைய உடல் சுத்தத்தை பற்றி சிந்திக்க வேண்டும், முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் மனித வாழ்க்கையினுடைய சீர்திருத்தம் உள்ளத்துடைய சீர்திருத்தத்தில் இருக்கிறது. உள்ளம் சீர்கட்டு விட்டால் மனிதனுடைய வாழ்க்கையிலே சிறப்பில்லை, மனிதருக்கு மத்தியிலே குழப்பம். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அலா இன்ன ஃபில் ஜஸதி முஃபா ஃபைதா ஸல்ஹத் ஸல்ஹல் ஜஸது குல்லுஹு வைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு அலா வஹியல் கல்ப். அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உடம்பிலே ஒரு சதை கொண்டிருக்கிறது, அது சீராகிவிட்டால் முழு உறுப்புகளுமே சீராகும். அது சீர்கட்டு விட்டால் முழு உறுப்புகளுமே சீர்கட்டு விடும். அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் உள்ளம் என்பதாக நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மனிதன் தனது உள்ளத்தை பற்றி சிந்திக்காத காலமெல்லாம் அவருடைய உள்ளம்
மாசுபட்டு அது அசுத்தமாகி கருப்படைந்து கொண்டே மனிதன் தன்னுடைய உள்ளத்தை பற்றி சிந்தித்து அதுக்கு முயற்சிக்க வேண்டும். நபிமார்கள் உள்ளங்களை பயன்படுத்தி ஈமானுடைய ஒளியை விளைவித்து அதை சீர்திருத்தாதான் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார்கள். உள்ளத்தினுடைய அடிப்படையான வேர் ஈமான், அதற்கு பிரகாசம் தேவை, அந்த உள்ளத்துக்கு சக்தி தேவை, அந்த உள்ளத்துக்கு விட்டமின் தேவை, அந்த உள்ளத்தை தாக்கக்கூடிய ஈமானிய நோய்களுக்கு மருந்து தேவை. மனிதன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய உடம்புடைய நோய்க்கு குடிக்கும் மருந்தை போன்று, தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முயற்சிப்பதை போன்று உள்ளத்தினுடைய ஈமானுக்கு மாற்றமான செயல்பாடுகளை நீக்கி ஈமானும் ஈமானுடைய கிளைகளையும் உள்ளத்தில் உருவாக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஈமான் ஈமான் மிகவும் வசவரோன சோபா, ஈமான் 70 கிளைகளை உடையது. அதில் உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா, அதிலே தாழ்ந்தது மனிதர்களுக்கு இடர் கொடுக்கக்கூடிய பொருட்களை அகற்றுவது என்பதாக கூறினார். ஈமான் 70 கிளைகளை உடையது. லா இலாஹ இல்லல்லாஹ் உயர்ந்தது, அதுக்கு அடுத்ததாக ஈமானுடைய கிளைகள் பண்புகள் சிபாத்துகள் நிறைய இருக்கிறது. எப்படி பண்புகள் இருக்கிறதோ இதே போன்று ஈமானுக்கு மாற்றமான பண்புகளும் உள்ளத்தை தாக்கும். இதனால் எத்தனை அழகான மனிதர்கள் உள்ளம் அலங்கோடர்களாக இருப்பார்கள், எத்தனையோ கருப்பர்கள் உள்ளம் பிரகாசமானவர்களாக இருப்பார்கள். பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தோல் கருப்பு, உள்ளம் பிரகாசம், பெண்மை. அபூலஹப் தோல் வெள்ளை அழகானவர், உள்ளம் அசுத்தமானவர். எனவே அல்லாஹ்வே நல்லது செய்து தான் அவர்கள் மேல நல்லாவிடையார்களே. எனவே உள்ளம் சீரடையும், உள்ளத்தினுடைய கட்ட பண்புகள் நீங்க வேண்டும். இந்த உள்ளத்திலே யாரை பற்றியும் பொறாமைகள், பெருமைகள், தப்பெண்ணங்கள், குறைகள் இருக்கக்கூடாது. எல்லோரை பற்றியும் நல்லெண்ணம் வைக்கும். யாருடைய உள்ளத்தையும் நோய்ப்பதற்கு முன்னால் எனக்கும் ஒரு உள்ளம் இருக்க சிந்திக்க வேண்டும். நான் யாரை நோவினை செய்கிறேன், என்னுடைய உள்ளம் நோவினை செய்யப்பட்டால் நான் எப்படி இருக்கும்? ஒரு மனிதனுடைய உடம்பை தாக்குவதை விட உள்ளத்தை தாக்குவது பயங்கரமாக. உள்ளம் உடைந்து விட்டால் அதை ஒட்டுவது சிரமமாக. ஒரு ஆளும் கூறுகிறார், உள்ளங்கள் கண்ணாடியை போன்றது, அது வெறுப்படைந்து விட்டால், அது உடைந்து விட்டால் ஒட்டினாலும் அடையாளம் யாரையாவது நாம் காயப்படுத்தினோம், நோவிலை படுத்தினோம், கஷ்டம் கொடுத்தோம் உள்ளத்தை, அது ஆரமாட்டம். உடம்பிலே பட்டமும் நாரும் உள்ளத்திலே பட்டமும் நாரா. இதே போன்றுதான் எங்களுடைய உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறார், சத்காக முகது சாபமன் தஸ்ஸா, யார் இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தினார்களோ அவர்கள் வெற்றி அடைந்துவிட்டார்கள். யார் இந்த உள்ளத்தை கலங்கப்படுத்தினார்களோ மாசிப்படுத்தினார்களோ அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள். உள்ளத்தை
அடைய கூடாது, மாசுபடுத்த கூடாது. அது எப்பொழுதுமே தஸ்கியா சுத்தப்படுத்த முற்காலத்தில் இந்த நாதாக்கள் அல்லாஹ்வுடைய வழிமார்கள் உடல் சுத்தத்திற்காக பாடுபட்டார்கள். முக்கியமாக அவர்கள் திக்ர்களை சலவாத்துகளை இபாதத்துகளின் மூலமாக உள்ளத்தை சுத்தப்படுத்த முயற்சித்தார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான், ألا بذكر الله تطمئن القلوب. அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய இருக்கிறார், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தால் உள்ளங்கள் அமைதி அடைகின்றன. எங்களுக்கு நல்ல சூட்ல வந்து ஒரு ஏசி இருந்தா உடம்பு கூடாய், கஷ்டத்துல இருந்து வந்து ஒரு கூழ் தண்ணியை குடிச்சா நல்லா இருக்கும். ஆனா எவ்வளவுதான் குடித்தாலும் கூட இந்த உள்ளத்தை குளிர் வைக்க முடியாது. எவ்வளவுதான் குளித்தாலும் கூட உள்ள குளிரடைய மாட்டேன். அதற்குரிய குளிர் அல்லாஹ்வுடைய திக்கு, அதற்குரிய அமைதி அல்லாஹ்வுடைய ஞாபகம். அல்லாஹ்வுடைய ஞாபகத்திலே உயர்ந்த குர்ஆன் வழங்கிய அக்பர், அதிலும் சிறந்தது தக்வல்லாஹ், அல்லாஹ்வுடைய தக்வா. எனவேதான் அவர்கள் தன்னை உள்ளத்தின் பக்கம் சைக்கிளை காட்டி கூறினார்கள், அது தக்குவாக உணா, தக்குவா இங்கேதான் இருக்கிறது உள்ளது. உள்ளத்திலே ஆழமான தக்குவா முறையற்றம் இருக்க வேண்டும். இந்த உள்ளத்திலே என்றுமே என்னை அல்லாஹ் பார்க்கிறான் என்ற ஒரு சிந்தனை ஆழமா இருந்து கொண்டே இருக்கே. நாம் மற்றவருடைய மனதுகளை வளர் மத்தியிலே புண்படுத்தி இருப்போம். அல்லாஹ் அதனை ஒரு காலத்திலே அல்லாஹ் பாதுகாத்தோடும் வளர் மத்தியிலே அவரை துன்பப்படுத்தி செய்வார். அதை விட பயங்கரமான என்ன தெரியுமா, யாருக்குமே தெரியாமல் நாம் யாருக்கு ஒருவருக்கு கவலையை கொடுத்தது, யாருக்கு தெரியாது, அதுக்கு சாட்சி இல்லை, சாட்சி அல்லாஹ் என்றால் அதை நாங்கள் கடுமையாக பயப்பட வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு எதுவுமே தெரியாமல் யாருக்குமே தெரியாமல் அந்த குடி எங்களை வந்து சேரும். அந்த கவலை யாருக்கா நெருப்பு கொடுத்திருந்தார், யாருக்காவது கவலை கொடுத்திருந்தார், யாருக்குமே தெரியாமல் திட்டம் திட்டியிருந்தால் அந்த திட்டம் ஒரு நாளைக்கு அதனுடைய குருதி பண்ணி அல்லாஹ் தான் ஏற்படுத்துவோம். ஏன் அல்லாஹ்வுக்கு மாத்திருந்தான் எந்த குற்ற முறைகளுக்கு சூழ்ச்சிகளுக்கு தவறுகளுக்கு அல்லாஹ் மாத்திரம் சாக்கியோ அதை என்றுமே பயந்து கொள்வேன். ஒரு மனிதர் கூட்டத்திலே செய்யக்கூடிய பாவத்தை விட பயப்படுவதை விட தனிமையிலே செய்யக்கூடிய பாவத்தை பயப்படுவோம். ஏன், மக்களுக்கு மத்தியில் செய்தால் அதற்கு சாட்சி இருப்பார்கள். யாருமே இல்லாத இடத்தில் செய்தால் யாருமே இல்லை, சாக்கி அல்லாஹ் மாத்திரம் தான். எனவே அல்லாஹ்வுடைய சாக்கி பயங்கரமான அல்லாஹ்வுடைய குடி இன்னுடைய குடி மிகவும் கடுமையான அல்லாஹ். உள்ளத்திலே ஈமானோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை இணைக்க வேண்டும், ஈமானுக்கு மாற்றமான பண்புகளை நீக்க வேண்டும். இதனுடைய பாரதூரமான நோய்களும் பாரதூரமான பயங்கர குற்றங்களும் இருக்கின்றன. மனிதன் உறுப்புகளால் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய குற்றங்கள் விளைக்கக்கூடிய தீங்குகளுக்கு அடிப்படை மூன்று விடயங்கள். ஒரு மனிதனத்திலே மூன்று பயங்கரமான உள்ளத்தினுடைய பாவங்கள் இருக்கின்றன. அதுதான் காரணம், பொறாமை, பெருமை, முகஸ்து. பொறாமை என்றால் பொறுக்காமை. அல்லாஹ் ஒருவனுக்கு கொடுத்த அற்கொடை இவருக்கு பொறுக்கவில்லை. உள்ளத்திலே கவலை, பொறாமை என்பது இது அல்லாஹ்வோடு போட்டி போடும். ஏன், அல்லாஹ் யார் யாருக்கு எதை கொடுத்திருக்கிறான், கொடுப்பது கொடுத்திருக்கிறான் என்பதை அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் தெரியும். நாம் ஒருவரை நல்ல விடயத்தில் கண்டால் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுவதோடு நாம் நீக்க வேண்டும்.
அல்லாஹ் இவரிடத்தில் என்னென்ன உடைகள் எடுத்திருப்பான் எனக்கு தெரியாது. நாம் நினைக்காத எத்தனை உடைகள் அவரிடத்தில் நியமத்துகள் இல்லாமல் இருக்கலாம். நாம் ஒருபுறத்தை பார்க்கிறோம், பல பொருட்கள் அவருக்கு இருக்கிறது, பல திசைகள் அவருக்கு இருக்கிறது. அல்லாஹ் எனக்கு நலவை தந்திருக்கிறார், எனக்கு அல்லாஹ் என்று நலவை நாடுகிறான் என்ற சிந்தனை உள்ளத்தை இருக்க வேண்டும். எவருக்கேனும் கொடுக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய அற்கொலைகளை பார்த்து உள்ளத்திலே ஒரு கவலை வந்தால் இதுதான் பொறாமை. அது அவளுக்கு நீங்க வேண்டும் அல்லது இல்லாமல் போக வேண்டும் என்றால் அங்கேயும் தகட்டத்தை அடைகிறது. இல்லாமல் ஏதோ ஒரு ஒரு விதத்திலே அல்லாஹ் அழகை கொடுத்திருக்கிறான், செல்வாக்கை கொடுத்திருக்கிறான், பணத்தை கொடுத்திருக்கிறான், வாகனத்தை கொடுத்திருக்கிறான், புள்ள குட்டிகளை கொடுத்திருக்கிறான், சொத்து செல்வத்தை கொடுத்திருக்கிறான், பேச்சாற்றலை கொடுத்திருக்கிறான். இது போன்ற ஆயிரக்கணக்கான நியமத்தில் இதை பார்த்து கவலைப்படக்கூடாது, இதை பார்த்து கவலைப்படக்கூடாது. திறமை படிப்பு அல்லாஹ் யாருக்கு இதை கொடுக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். அவன் சரியாதான் கொடுத்திருக்கிறான், எனக்கும் சரியாதான் தந்திருக்கிறான். அல்லாஹ் கொடுத்தது கொலை என்பதுதான் என்னுடைய பொறாமையுடைய அடையாளம். அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளோடு நாங்கள் போட்டி போடுவோம். யாருக்கு கொடுத்த நியமத்துகளை பார்த்து அறுக்குடைகளை பார்த்து ஒரு பொழுதுமே கவலைப்படக்கூடாது. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்யும். கூறுகிறார்கள் யாராவது பயிக்க வந்தாரோ அவரை நான் வேதனை செய்வேன், பொருட்படுத்த மாட்டேன். நல்லா கூறுகிறார் ஹதீஸ் குர்சி. அடுத்ததாக முகத்தது யாருக்காக மேல அல்லாஹ்வுக்காக நான் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய திருப்தி தான் கடைசியா இருக்கிறது. உலகத்திலே இப்போ எல்லோருமே திருப்தியா இருப்பார்கள், ஒரு நேரத்திலே திருப்தியை இழப்பார்கள். நண்பனுக்கும் ஒரு அளவு உண்டு, தாய் தந்தைக்கும் ஒரு கட்டுப்பா அளவு உண்டு, தன்னுடைய சகோதர சகோதரனுக்கும் அளவு உண்டு. ஆனால் அல்லாஹ்வுக்கு அளவே இல்லை. அவர் ரஹ்மான் ரஹீம், அளவற்ற அருளால நிகரற்ற குடையோ அவண்ட திருப்தி தான் கடைசியா இருக்கிறது. எந்த ஒரு செயலிலும் பேருக்காக உங்களுக்காக மற்றவர்கள் பேச நிற்பதற்காக இல்ல, அல்லாஹ்வுடைய திருப்தியா நான் சரியா அப்படி பார்க்க தேவையில். எந்த நல்ல காரியமா இருந்தாலும் கூட எல்லாரும் புகழணும், போற்றணும், நல்லாட்டு சொல்லணும், பேர் கிடைக்க இல்லையா கோவப்படுறது எல்லாம் அடையாளமே கிடையாது. இதெல்லாம் இமானுக்கு மாற்றமா உள்ளத்திலே நோய்கள். எனவே கண்ணியமாக்களே, இந்த உள்ளத்தை நாங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும். உள்ள அமைதியாக அல்லாஹ்விடத்திலே போய் சேர வேண்டும். அமைதியடைந்த ஆத்மாவும் உங்கள் இரட்டத்திலே பொருந்தியதாக பொருந்தப்பட்டுதான் திரும்பிச் செல்வீரா என்று சொல்லப்படுவது. எங்களுக்கு அல்லாஹ்வுடைய திருப்தியோடு அல்லாஹ்வுடைய நன்மாராய்ந்து நாம் செல்ல வேண்டும். நஃப்ஸை ஆத்மாவை அமைதியடை செய்ய வேண்டும், உள்ளத்தை அழகாக்க வேண்டும், உள்ளத்தை ஒளிமயமாக்க வேண்டும்.
அமல் எல்லாமே உள்ளத்திலே ஒளிகள். ஜிக்ர், திலாவத், ஸலவாத், தொழுகை, இது போன்ற நல்ல நல்ல காரியங்கள் எல்லாமே உள்ளத்துக்குரிய பிரகாசம். இந்த உள்ளத்திலே இன்னொன்றுதான், மற்றவர்களை பற்றிய தப்பெண்ணங்களை எடுத்து வீச வேண்டும், எடுத்தறிய வேண்டும். எல்லோரையும் பற்றி நல்லது இருக்கிறது. ஒருவர் செய்த தவறை பார்த்து நாம் தப்பண்ண வைத்தால் நாங்கள் தவறு. ஒருவர் தவறு செய்தாரு, அதை நாங்கள் நல்லா நாங்கள் நலவு, நாம் சரி. ஒத்தர் செய்த நலவை தவறை பார்த்து நாங்கள் நல்ல வைத்தோம் என்றால் நாம் சரி, எனக்கு நன்மை. ஒத்தரை தப்பண்ண வைத்தேன், அவர் செய்தது அவர் அது மாதிரிதான் என்றால் நான் தப்பண்ணேன். நான் பிள்ளை அல்லாஹ் யாரை பற்றியும் யார்த்தையும் கேட்க மாட்டார். யார்டைய தவறை பற்றியும் மாப்பிட தவறு பிள்ளைகிட்ட கேட்கிறேன், கூட்டாளி தவறு மட்டும் கேட்கிறேன். அல்லாஹ் ஒவ்வொருவரையும் தனித்தனியா விசாரிப்பார். தனித்தனியா வந்தோம், தனித்தனியா போவோம், தனித்தனியா விசாரிப்பார். தேடி போறது அரசு யாராயிரது அல்ல, யாருக்குமே கொடுக்க பொருட்களை கொடுக்க வேண்டும். எல்லோரை பற்றி நல்லெண்ணம் வைப்பது அது எங்களுக்கு நன்மை, உள்ளத்திலே சுத்தம். ஒத்தரை பத்தி தப்பெண்ணம் வைத்தா அது உள்ளத்திலே பதியும், பதிஞ்சு அது கரையாக அது அசுத்தமாக மாறும். நம்ம ராயசல்லாச பூர்ணால் சாபாக்களை பார்த்து, நீங்க யாரும் இந்த சாமியை பத்தி என்னிடத்துல வந்து குறை சொல்லாதீங்க. நான் எல்லாரும் சாபாக்கிறது சலிபு சதுர் உள்ள தூய்மையானாக செல்ல விருப்பதே இல்லாத. யார பத்தியும் தப்பண்ண வச்சு நான் போக கூடாது. அதுக்காக வேண்டி முன்னாலும் தவறு நடக்குது, இதை திருத்த வேணாம்ன்றது இல்ல, நன்மையே வேணும், தீமையை தடுக்கணும். ஆனால் எங்கேயோ நடக்குது, யாரோ சொன்னாரு, இதை வச்சு தப்பண்ண வச்சு தேடி போது பொறுப்பு கிடையாது. எங்களை முன்னுக்கு ஒரு பாவம் நடத்தில தான் தடுக்கணும், நன்மையை வேணும், தீமையை தடுக்கணும். எங்கெங்கயோ வீட்டில் நடக்குது என்று அங்க நடக்குது, இங்க இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்க என்று ஒரு சொல்ல எடுத்து இரண்டு சொல்லாக, ரெண்டு சொல்ல நாலு சொல்ல மாத்த கூடாது. பெரிய பாவம் ஒரு அடியாளுக்கு அவர் பாவி பாவத்துக்கு போதும் என்றால் தான் கேட்கறது எல்லாமே பேசுறது. காலம் முடிஞ்சா அந்த அப்பா அப்படி செய்யலாம் சொல்றாரு, பேசக்கூடிய பங்குதாரி தான் குறைய பத்தி கேட்கிறவர். எனவே இந்த அடிப்படையிலே என் உள்ளங்களை நாம் பாதுகாக்கணும். ஒத்தரை பத்தி வைராக்கியம் வச்சிருக்கிறது, அவரை மன்னிக்கிறது எங்களுக்கு, நான் மன்னிப்பு கொடுக்கிறோம். ஒத்தட குறைய மன்னிச்சோம்டா எங்கள் உள்ளத்துக்கு மன்னிப்பு கொடுத்து உள்ளத்தை அமைதி அடைஞ்சிருக்கோம். யாருக்கும் தண்டனை பழிவாங்கிறது உள்ளத்தோடு இப்பிருக்குது, அவர் உள்ளத்தில் இது ஒன்று இருக்குது, அவருக்கே கஷ்டமாயிருக்கும். யாரு தன்னிடத்திலே பழிவாங்கக்கூடிய எண்ணத்தை விடுகிறாரோ அல்லாஹ் அதுக்கு பொறுப்பாய்ப்பார், அல்லாஹ் எங்களை அதை விட சிறப்பாக்குவார். எனவே இதெல்லாம் உள்ளத்தினுடைய சிரமங்கள், கஷ்டங்கள், பாவங்கள், இவற்றை விட்டு நான் சுத்தப்படுத்தி
உள்ளத்தை தூய்மையாக ஈமான் அதை ஆழமாக பதிய செய்து அமல்களால் இந்த உள்ளத்தை அலங்கரிப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எங்க அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துவாயாக. ஆமீன். உள்ளத்தில் ஈமானை ஆழமாக பதிய செய்துவாயாக. ஆமீன். அதை அலங்காரப்படுத்துவாயாக. பொறாமையை பெருமையை மோசத்தை நீக்கிடுவாயாக. ஆமீன். இஹ்லாஸை யா அல்லாஹ் தந்துருவாயாக. ஆமீன். தாழ்மை தன்னை தந்துருவாயா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானையா அல்லாஹ் எல்லோருக்கும் நலவு நடக்கக்கூடிய பாக்கியை தந்துருவாயா. ஆமீன். யார்கிட்ட குறைவுகளை காட்டிட்டாதயா அல்லாஹ். ஆமீன். எங்களோட குறைவுகளை காட்டிடுவாயா அல்லாஹ். ஆமீன். எங்களோட குறைகளை திருத்தக்கூடிய பாக்கியை தந்துருவாயா அல்லாஹ். ஆமீன். உள்ளத்திலே திரும்பி வரக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் உள்ளங்கள் தூய்மையாகி ஈமான் நிறைந்து அலங்காரமான உள்ளத்தில் உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை கழிவுக்கு தந்துருவாயாக. ஆமீன். வஹதாவன